உன் செய்த பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு துஷ்ட பிரிவு உண்டாக்கும், இது மாற்றுவதற்கு என்ன உபாயம்? அதான் ஜீவகாரணி ஒழுக்கணும். அப்போ இதுக்கு என்ன உபாயம்? இப்படியெல்லாம் உள்ள மனிதன் ஏன் இந்த பாம்பு தேல் நட்டவகலியாகும்? பார்த்தாலே அடிக்கிறான், பாம்பை பார்த்தாலே அடிப்பான், எல்லாம் தேடிட்டு அலைவான். பாம்பை பார்த்தாலும் சுற்றி நின்றுக்கும், எங்காவது கொஞ்சம் சுந்து போனால் சந்துக்கு வந்து போய் வாழை பார்க்காது, இப்படியே வாழணும்னு ஆசைப்படும். அது வாழணும் ஆசைப்படும், போட்டு ஒன்றா பூண்டு அதெல்லாம் கோட்டை கத்தடையெல்லாம் நோண்டு விட்டு எடுத்து அதை போட்டு அடித்து கொண்டுடும். ஏன் உனக்கு என்ன செஞ்சேன்னா, நான் அந்த செஞ்ச பாவம் இல்லையா, அந்த முன் செய்த பாவம், பாம்பாக பிறந்தது இல்லவா, பாம்பை பார்க்கும்போதே மனிதனுக்கு எடுத்தவன் அடிக்க நினைப்போம். இப்போ ஒரு மானை பார்த்து அடிப்பானா, அது முயலை பார்த்து அடிப்பானா? அடிக்க மாட்டான். பாம்பு தேவலை பார்த்தா உடனே அடிச்சுப்போம். என்ன காரணம்? அது விடுதலை அப்பயோ கிடைக்குது, இருந்தாலும் அந்த ஒரு வெறுப்பு, அந்த முன் ஜென்மத்தை செய்த பாவம் இந்த மாதிரி. அப்போ இது மாதிரி ஒரு துஷ்ட சந்தா பிறப்பதற்கு காரணம் நமது செய்கையே. நம்ம செய்கையை மாற்றிக்கொள்வதற்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டும். அந்த செய்கையை மாற்றுவதற்கு என்ன உபாயம்? அதை மாதிரி சொன்ன மாதம் ஒரு கணதானம் செய்யணும். சரி, மாதம் ஒரு கணதானம் செய்யும்போது என்ன ஏற்படும்? ஒருத்தன் சொல்லுவான், இப்போ அந்த பசி ஆடுறான், அந்த ஆன்மா பசிக்கு ஆன்மா திருப்தி மகிழ்ச்சி அடையும். அப்போ கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான், ஓஹோ பிள்ளை திருந்த ஆரம்பிச்சிட்டான்ட்டுருக்கே, அண்ணா பிள்ளை திருந்திட்டான், இனிமேல் திருந்துவான், இவனை எனக்கு இவனுக்கு நல்ல பிறவி தரணும் நினைப்பான். மேலும் ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையே, அகத்தீசார்னா, ஓ பிள்ளைக்கு தெளிவான அறிவு வந்துடுச்சே, சரி இவன் நிலை உயர போகிறான்னா. அப்போது அன்னதானம் செய்கிறான், ஆசானி பூஜை செய்கிறான். ஆசா ஞானிகள் யார்? தன் தேகத்தை வென்றவர்கள், தேகத்தை தன்னை வஞ்சித்த தேகத்தை வென்றவர்கள், தன்னை தொடர்ந்து வஞ்சிக்கிறதா காம தேகம், அதை பூல கணல் கொண்டு எரித்து விட்டார்கள். எப்படி எரித்தான்? புண்ணியம் செய்தான், பகத்தி சிறந்தார், ஆசான் ஞானபண்டிதன், உலகத்துக்கு முதுபெரும் தலைவன் ஆசான் ஞானபண்டிதன், ஆறுமுக பெருமானே, ஞான பண்டிதா, அருளமுதே, அருப்புரிஞ்சு ஆண்டவனே, தேனே தெளிவே தகட்டாதே தெல்லமுதே, தீஞ்சுவே பாகுவே, அமுதே அமுதே பெருக்கே, ஆறா அமுதே, அளவில்லா சித்தியே என்றெல்லாம் சுப்பிரமணியரே அகத்தீசர் வேண்டார், வர்ணித்தார். என்னறிவே என் உணர்வே எல்லாம் பார வணங்கி கேட்டார். என்ன அவனுக்கு என்னார்? நீ பெற்ற அந்த பேரின்பத்தை கொடுனார். அப்போ என்ன செய்தார் ஆசான் சுப்பிரமணியர்? என்ன செய்தார்? அவரோடு சார்ந்தார், புண்ணியம் செய்திருக்கார், ஆசான் திருவடி பூஜை செய்தார். என்ன வேணும் கேட்டார். அடியன் ஜென்மத்தை கிடைத்திட்டேன் ஐயா, அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும்னா, ஜென்மத்தை கிடைத்திட்டேன்னா சரி, இப்போ ஜென்மத்தை கிடைத்திட்டு எப்படின்னா, ஆன்மாவை ஆன்ம ஜெயம் செய்ய வர வேண்டும், ஆன்ம ஜெயம் பெறணும். ஆன்ம ஜெயம் என்னன்னா, ஓடுகின்ற காற்றை வந்து போகின்ற காற்றை நிறுத்தி வைப்பது ஆன்ம ஜெயம். அது எங்கே நிறுத்தி வைப்பது? குடல் இந்த வயிற்றில் நிறுத்தினா ஓடிப்போடும், புருமத்தில் நிறுத்தினா மட்டும் ஓடாது. ஆசான் சுப்பிரமணியன் என்ன செய்தார்? நல்ல பிள்ளை, நீ கேட்க நல்ல வேண்டுகோள் தான், அடியேன் ஜென்மத்தை கிடைத்திட்டவனும் முத்தி அடையணும்னு கேட்டேன். நானும் இந்த மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.